Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். 6 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து பசுமாட்டு பால். தண்ணி ஏற்கனவே அதிலே வந்து மாட்டிலே இருக்குது, நான் பாக்கெட் பால் வாங்கலை. இதிலே வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன் பால். இது கோதுமை. கோதுமை வந்து இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 6 லிட்டருக்கு 1 லிட்டருக்கு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எசன்ஸு. அப்புறம் வந்து இது வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பால் வந்து நான் ஊற்றிடுறேன். ஊற்றி இதை வந்து நல்லா காய வைக்கணும். சும்மா ஒரு கொஞ்சோண்டு அளவு மீதி இருக்கட்டும். அதை வந்து நான் மாவில் ஊற்றிடுறேன். மாவில் ஊற்றி கிண்டுறதுக்காக, கட்டி இல்லாமல் கிண்டுறதுக்காக. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பால் பொங்குற ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமையையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணணும். கோதுமை நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்காக. வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக பெரியவங்கலேருந்து சின்ன வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம். என்னோட பையனும் பேசிட்டே இருக்கானா, நான் பேச பேச அவனும் பேசுறானா. ஐஸ்கிரீம் பண்ணலாம்ப்பா. அம்மா பேசுறேன். இப்போ பாருங்க, பால் நல்லா பொங்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நான் சிம்ல வச்சிடுறேன். சிம்ல வச்சதுக்கு அப்புறம் இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். இந்த ஆடையை மட்டும் கிண்டி கிண்டி அதுலயே உள்ளேயே போடணும். இந்த மாதிரி வந்து கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும், பால் கெட்டிப்படும். கெட்டிப்பட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம கோதுமை சேர்த்து அதுக்கப்புறம் கிண்டலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏன் நான் சுகர் ஆட் பண்ணுறேன்னா, இது வந்து கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்னா திருப்பி கெட்டிப்படும். நம்ம வந்து கோதுமையை ஃபர்ஸ்ட் கலக்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிரும், கொஞ்சம் லேட் ஆகும். சில நேரம் வந்து ரொம்ப திருத்திரியா கூட கட்டி ஆயிரும். அதனாலதான் வந்து நான் முன்னாடியே சுகர் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இது கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து கலக்கி வச்சிருக்கேன் கோதுமை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு பச்சை வாசனை அது போகணும். நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, கட்டி விழுந்துடும். அதனால உக்கிண்டுட்டே இருங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றி வச்சுக்கலாம். எனக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர் போதும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நிறைய சுகர் போடாதீங்க. வேணும்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம், அது கூட நல்லாயிருக்கும். பட் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். அதுதான் இதில் உள்ளது. இதை நீங்கள் வந்து டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர், கசாட்டா அந்த மாதிரி கூட, கசாட்டா ஐஸ்கிரீம் மாதிரி நீங்கள் டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து நான் கெட்டி பட்டதுக்கு அப்புறமேட்டு எடுத்து ஆற வச்சதுக்கிட்டு மிக்சியில அரைச்சு நான் ஊத்தும் போது சொல்றேன். அதுல வந்து நீங்க உங்களுக்கு தேவையான பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி கலர்லாம் வந்து தனித்தனியா வைக்கும். பிஸ்தா கலர்னு சொன்னா கிரீன் கலர் கிடைக்கும். நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன், ஸோ அதனால நான் ஆட் பண்ணல. சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா கொக்கோ கூட, கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி டபுள் கலர், ட்ரிபிள் கலர் அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வேணுன்ற கலர் வந்து ஆட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஒரு 30 ரூபாய்க்கோ இல்ல ஒரு 10 ரூபாய்க்கு வச்சுக்கலாம். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கப்பு வாங்கணும் அப்படின்னா அது சின்ன கப்பா இருக்கும், அதுல கிடைக்கும் நமக்கு. ஆனா ஒரு 1/2 லிட்டர் பால் எவ்வளோ அப்படின்னா 10 ரூபாதான். நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் 20 ரூபாய்க்கு வாங்கினாலே 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவு கிடைக்கும். 20 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஐஸ்கிரீமை வாங்கினா அது 2 பேர் கூட ஒழுங்கா சாப்பிட முடியாது. இதனால நம்ம நல்லா திடமா சாப்பிடலாம். இது ஹெல்த்தியும் கூட. அதுல வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிருப்பாங்க, நிறைய கொழுப்பெல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. இதை நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கறது நமக்கும் ஒரு மனசு திருப்தியா இருக்கும், நிறைவா இருக்கும். ஹெல்த்தியா நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கறோம் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படணும், அவ்வளோதான். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இங்க பாருங்க, இது நல்லா உங்களுக்கு விழுகிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே ஆற விட்டுறணும். ஆற விட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமேட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி நம்ம கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். ஆறட்டும் கொஞ்ச நேரம். இப்போ இது ஆறிடுச்சு. இங்க பாருங்க, இது ஆறணும்னே ஆடை கட்டினது மாதிரி தெரியுதான். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். அப்பதான் நல்லா சாஃப்டா க்ரீமியா கிடைக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை பாருங்க, நல்லா நுரை கட்டி நல்லா அரைச்சாச்சு. இதை அப்படியே நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். மூடி நான் ஃப்ரீசரில் வச்சுறேன். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வச்சு எடுங்க. வச்சதுக்கப்புறமேட்டு திருப்பி அரைகுறையாக கெட்டியாக இருக்கும். அதையும் இன்னொரு ஓட்டி ஓட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ரீமியாக நல்லா இருக்கும். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்போ இது வந்து 3 ஹவர்ஸ் ஆச்சு. 3 ஹவர்ஸ் கழிச்சு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள் எப்படி ஓரத்துலலாம் கட்டி ஆயிருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ரீமியாக ரொம்ப திக்காக கட்டி ஆயிருக்கு. இப்போ நம்ம இன்னொரு தடவை பீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து நான் கழுவலை, அப்படியே வச்சுருக்கேன். ஏற்கனவே இதை பீட் பண்ணதுனால மூடி வச்சிருந்தேன். இது நல்லா இன்னொரு தடவை அடிச்சிங்கன்னா நல்லா க்ரீமியா இருக்கும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே இதில் ஊற்றிடலாம். இதோட நம்ம வந்து நான் வெனிலா சொல்லியிருந்தேன், வெனிலா ஃப்ளேவர் அது வந்து நான் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்காக. இதில் நீங்கள் டபுள் லேயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் இதில் காமிச்சிருக்க மாதிரி இதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. பாதி அளவு மட்டும் மிக்சியில் அரைச்சிட்டு பாதியை மட்டும் ஊற்றி ஃப்ரீசரில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி நல்லா கட்டியானதுக்கு அப்புறமேட்டு மீதி இருக்கிறத வந்து மிக்சி ஜாரில் வச்சுருக்கத மீதி இருக்கிறத என்ன கலர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, பிஸ்தா கலரோ இல்லை ஸ்ட்ராபெரி கலரோ எந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த கலர் ஆட் பண்ணி அதை அரைச்சி வச்சுருக்கோங்க. ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அது அடியில் செட் ஆனதுக்கப்புறம் மேலே ஊற்றி
அதுக்கப்புறமேட்டு திருப்பி செட் பண்ணுங்க. செட் பண்ணீங்கன்னா டபுள் கலர், ட்ரிபிள் கலர், இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை, நான் அதனால வெனிலா எசன்ஸ் டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் இல்லாட்டி 6 ஹவர்ஸ் வச்சா போதும், இது ரெடி ஆயிரும். மூடிடலாம். ஃப்ரீசர்ல வச்சுட்டு வந்து நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஐஸ்கிரீம் வந்து கோதுமை ஐஸ்கிரீம், ஒரு 6 ஹவர்ஸ் நான் வச்சிருந்தேன். பாருங்க நல்லா ஐஸ் வந்து கட்டியாயிருக்கு. இதை எடுத்து காட்டுறேன். பாருங்க எப்படி சுருண்டு வருதுன்னு. நீங்கள் நல்லா வந்து ஸ்கூப் பண்ணி ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சு அப்படின்னா அதிலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட அது கிடையாது, ஸோ அதனால் நான் வந்து கரண்டி வச்சே எடுக்கிறேன். இல்லை நான் வந்து ஏற்கனவே வந்து காட்டின மாதிரி அந்த மோல்டு, அந்த மோல்டு இருந்தாலும் அதிலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை வச்சே வந்து சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி எடுக்கணும்லாம் தேவை இருக்காது. நல்லா கெட்டி ஐஸ்கிரீம் கெட்டியாக இருக்குது. இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வெளியே வச்சுட்டு அப்புறமேட்டு கூட எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. இதில் மேலே வந்து நட்ஸ்லாம் கூட தூவிட்டு சாக்லேட் ஃப்ளேவருக்கு மேலே எசன்ஸ் ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே வந்து இந்த டைரி மில்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து தண்ணி சூடு பண்ணிவிட்டு அது மேலே இது மாதிரி ஒரு குட்டி பவுலில் சாக்லேட்டை போட்டு லைட்டாக டபுள் பாயில் பண்ணிங்கன்னா அது மெல்ட் ஆயிரும். அது அப்படியே மேலே எசன்ஸ் மாதிரி ஊற்றுனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க, உண்மையிலே யம்மியாக இருக்குது. நான் வந்து வீடியோக்காகலாம் சொல்லலை, வீட்டில் நான் செஞ்சது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ ஒரு பால் வந்து 1/2 லிட்டர் பால் 20 ரூபா, கோதுமை 2 ஸ்பூன் தான், சர்க்கரை மிஞ்சி போனால் இதனுடைய ரேட்டே வந்து ஒரு 25 ரூபா அளவுக்கு தான் இது நம்ம பொருள் எல்லாமே வாங்கினோம். பட்டு இது பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ஒரு 4-5 பேத்துக்கு மேலே நீங்கள் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையாவே சாப்பிட்லாம். 5 பேத்துக்கிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும், அந்த அளவுக்கு இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிஞ்சே நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கின்றேன். Bye-bye.